ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசினிமாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்களாம் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கொடைக்கானலுக்கு ட்ரிப் போகலாம் இந்த வீக்கெண்டு அப்படின்னு சொல்லி பிளான்லாம் போட்டு, ஸோ கொடைக்கானலுக்கு ட்ரிப் போகிறதுக்கு கார்லாம் புக் பண்ணிட்டோம். கார் எங்கேருந்து புக் பண்ணியிருக்கோம்னா, திண்டுக்கல்லேருந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ திண்டுக்கலுக்கு எல்லாம் வந்துட்டோம் நைட்டு. ஸோ நைட்டு வந்துட்டு படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான்லாம் போட்டு, குருப்னு ஒரு மலையாள படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தை நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இதோட பப்ளிக் ஒப்பீனியன், அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஏர்லி மார்னிங்காக வந்துட்டு கொடைக்கானலுக்கு ட்ரிப் போகிறோம். இதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். குரூப் சுகுமார குரூப். சாப்பிடாவா ப்ரோ? அண்ணாத்தையா? குரூப் படம் சத்தியமா நல்லாவே இல்லை. தப்பா எடுத்துக்காதீங்க, டேரக்டர் தப்பா எடுத்துக்காதீங்க. தெரியாம வந்து அண்ணாத்த நல்லா சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டேன். அண்ணாத்தையே நான் பார்த்துருப்பேன். வேணாம் குரூப் நல்லா இருந்துச்சு. ஒரு தடவை பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. கண்ணும் கண்ணும் கொலையடித்தால் மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். ஏன்னா அதுக்கு இது எல்லாம் தெரியுது, இதில் எதுவும் தெரியலை, கொள்ளையடிக்கிற எதுவும் தெரியலை. படம் சூப்பராக இருக்குது, படம் அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. படம் நல்லா அடிச்சிருக்காரு துர்கா சினிமா. நல்லா தான் போகுது, நல்லா தான் இருந்துச்சு. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆ, நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. துர்கா சினிமா சூப்பராக இருந்துச்சு. டேரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. படம் கம்ப்ளீட்டாக ஒரு த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு. நல்லா நல்லா இருக்கு. 86 வந்த படம் மாதிரி இருக்கு. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல். அவங்க இந்த மாதிரி பண்ணாதான் செம்மையாக இருக்கு. மற்ற ஹீரோஸ் கம்பேர் பண்ணுறப்ப இதான் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. படம் ஒன்றுமே புரியலை, நிறைய பேத்துக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ளோலையே இல்லை, கட்டாய் கட்டாய் இந்த மாதிரி இருந்துச்சு. அதான் ஃபீட்பேக்கு. தேங்க்யூ. ஆக்டிங்லாம் சூத்திரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சிங்க் ஆகலை, வேறு வேறு மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. நான் வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் அளவுக்கு இருக்கும்னு நினச்சி தான் போயிருந்தான். ஆனால் அங்கே போய் பார்த்தா தெரிஞ்சு படம் செம்ம தூக்கம். ஏன்னா அந்தளவுக்கு அப்படி ஒரு படம் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவரோட நடிப்பும் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி கிடையாதுங்க. ஏதோ இருந்துச்சு, எடுத்திருந்தாங்க வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். அது செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போச்சு. அப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் கூட தெரியலை. அந்த அவரோட நடிப்பில் உள்ள அந்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலுக்கு இதுக்கும் நம்ம வச்சு பார்த்தோம்னா இது வந்து ஒரு 20% கூட அந்தளவுக்கு அந்தளவுக்கான படமே கிடையாது. இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லவ் பண்ணி லைக் பண்ணுங்கள், சிரிச்சுக்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். நிறைகளை நச்சுனும் குறைகளை நாசுக்காகவும் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.